வணக்கம். இது கஞ்சனோரான் தகவல். யாசகர் ஒருவர் ஒரு வீட்டு வாசலில் போய் நின்று, அம்மா தாயே தர்மம் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாரு. வெளியில் வந்து ஒரு பெண்மணி எட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு உடனே பக்கத்தில் விளையாடிட்டு இருக்க தன்னுடைய பெண்ணை அழைத்து அதை உள்ளே வர சொல்லி அதன் கையினால் அரிசியை அள்ளிக்கொண்டு போய் அந்த யாசகனுக்கு கொடுக்க சொல்கிறாங்க. அந்த யாசகரும் வாழ்த்தி விட்டு அடுத்த வீட்டிற்கு செல்கிறார். அங்கேயும் அதேமாதிரி குரல் எழுப்ப பெண்மணி எட்டி பார்த்து விட்டு அங்கே பக்கத்திலே விளையாடி இருக்கின்ற தன் பெண்ணை அழைத்து அதன் மூலமாக யாசகருக்கு தர்மம் செய்கிறார். இது இருவரையும் வாழ்த்தி விட்டு யாசகர் சென்று விடுகிறார். காலங்கள் உருண்டோடுகின்றன. சில வருடங்கள் பல வருடங்களாகின்றன. இவர்கள் முதுமையை எட்டுகின்றனர். முதுமைக்கு பிறகு எல்லோருக்கும் வரக்கூடிய மரணம் இருவரையும் தழுவுகின்றது. மரணத்திற்கு பின்பு மேலோகத்திற்கு செல்லும்போது யமனை சந்திக்கின்றனர். யமன் வந்து உடனே என்ன சொல்கிறார்னா, முதல் பெண்மணிக்கு சொர்க்கமும் இரண்டாவது பெண்மணிக்கு அதை விட கொஞ்சம் கேடர் கம்மியான இடத்திற்கு அனுப்புமாறு தீர்ப்பு சொல்கிறார். இரண்டாவது பெண்மணி உடனே பதறி போய், நாங்கள் இருவருமே ஒரே மாதிரி தானம்தான் செய்தோம், ஏன் அவங்களுக்கு ரேங்க் அதிகமாகவும் எனக்கு ரேங்க் கம்மியாகவும் எதற்காக கொடுக்கிறீர்கள் என்று எம்என்டியை கேட்டுறாங்க. அப்போ தான் யமதர்மன் சொல்கிறார், ரெண்டு பேருடைய எண்ணங்களும் செயல்களும் ஒரு மாதிரி இருந்தாலும் உங்களுடைய எண்ணம் வேறு, அவங்களுடைய எண்ணம் வேறு. அவர்கள் உண்மையிலேயே தான் தானம் செய்வதை விட தன் பெண் மூலமாக தானம் செய்தால் அந்த புண்ணியம் வந்து தன் பெண்ணுக்கும் சேர வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அந்த தன்னுடைய பெண் மூலமாக தானம் செய்கிறார். ஆனால் நீங்கள் தானம் செய்த உங்களுடைய எண்ணம் வேறு. தன்னுடைய கையால் அரிசி அள்ளி போட்டால் அளவு அதிகமாக போய்விடும் என்பதற்காக தன் பெண் குழந்தையை அழைத்து, அவளுடைய கை சின்னது, சிறிய அளவு, அதன் மூலமாக தானம் செய்தால் அளவு கம்மியாக போகும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை உங்கள் மனதில் வைத்து கொண்டு நீங்கள் தானம் செய்தீர்கள். அதனால் அவருக்கு அந்த நிலை, உங்களுக்கு இந்த நிலை எப்படின்னு தீர்ப்பு சொன்னாங்களாம். அதாவது இருவருடைய செயலும் ஒன்றே, எனினும் எண்ணங்களோ வேற வேறு. சுய லாபத்துக்காக செய்யும் செயல்களில் பொது நலத்துக்காக செய்யும் செயல்களே வலிமை வாய்ந்தவை, மேலானவை. அதுவே நியாயத்திராசில் எப்பொழுதும் உயர்ந்தே நிற்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய தத்துவம். ஒரு ஜிம்மில் நம்ம நண்பர் ஒருத்தர் உடற்பயிற்சி செஞ்சிட்ருக்காரு. ஓயாமல் அடிக்கிற ஃபோனை எடுத்து, ஹலோ சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. என்னங்க எங்கிறீங்கன்னதை, நான் ஜிம்மில் இருக்கேங்கிறாரு. நானும் பக்கத்து வீட்டு அக்காவும் ஒரு நகை கடைக்கு வந்தோம், அவங்களுக்கு நகை வாங்கிறதுக்காக. அப்போ அந்த நகை கடைக்காரர், நம்ம போன மாதம் வந்து பார்த்தோமே ஒரு சிகப்பு கல் வச்ச நெக்லஸ் ஒன்று, அதை வந்து 10,000 ரூபா குறைச்சி கொடுக்குறேன்னு சொல்கிறார். இப்போது நான் வாங்கிக்கவான்னு கேட்குறாங்க. வாங்கிக்க தாராளமாங்கிறாரு இவர். ஓ ஸ்வீட்டு, ரொம்ப நீங்கள் ஸ்வீட்டு ஹாப்பி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதோட அடுத்த மாதம் என்னுடைய பர்த்டே வருது, அந்த பர்த்டேக்காக பக்கத்தில் உள்ள பட்டுக்கடைக்கு சென்று 2 பட்டுப்புடவை எடுத்துக்கிறேன், பட்டுப்புடவை எனக்கு பர்த்டேக்காக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தாராளமாக எடுத்துக்க அப்படிங்கிறாரு. பரவாயில்லையே, இவ்வளோ இதுவாக இருக்கீங்களே ஸ்வீட்டா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு ஃபோனை. அவங்க சொன்னதும் இவர் ஃபோனை வச்சிடுறாரு. நண்பர்கிட்ட கேட்குறேன், பரவாயில்லையே இவ்வளோ தூரம் தாராள பிரபுவாக இருக்கியே, இவ்வளோ தூரம் தாராளமாக எல்லாம் வாரி வழங்குறியே, எப்படி இந்த மாதிரி எண்ணம்லாம் உனக்கு வருது? மனைவியாக இருந்தால் கூட இவ்வளோ தாராளமாக யாருமே இருக்க மாட்டாங்க, உனக்கு நிச்சயமாக சொர்க்கம்தான் அப்படின்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். அப்போ தான் அவர் வேகமாக கத்தி கேட்குறாரு,
இந்த ஃபோன் யாரோடையது, ரொம்ப நேரமாக அடிச்சுக்கிருந்தது, நான் எடுத்து பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நிற்கிறார். ஓ, அவருடைய தாராளத்திற்கு பின்னாடி இப்படி ஒரு செயல் இருக்குங்கிறது அப்போ தான் புரிஞ்சுது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.